வங்கக்கடலில் உருவாகி இலங்கையை கடந்து தமிழகத்தை நெருங்கிய காற்றழுத்த மேலடுக்கு சுழற்சி தமிழகத்தில் வட்டமடித்துக் கொண்டிருக்கிறது. இதனால் ஏப்ரல் 19ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதுமே இடிமழை பொழியும். கடந்த 5 நாட்களாக தமிழகம் முழுவதுமே ஆங்காங்கே பரவலாக நல்ல மழை பொழிவு காணப்பட்டது. குறிப்பாக தென் மாவட்டங்களில், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய கனமழை பொழிந்தது. ஏப்ரல் 13ஆம் தேதியான இன்று வங்கக்கடலில் காற்றழுத்த மேலடுக்கு சுழற்சி காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இன்று பிற்பகல் 12 மணிக்கு மேல் ஆங்காங்கே மழை பொழிவு தொடங்கும். இதனைத் தொடர்ந்து மாலை நேரங்களில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர் ஆகிய மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை பொழியும் என எதிர்பார்க்கலாம். சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது மட்டும் மிதமான மழை பொழிவு இருக்கும். தென் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இன்று பிற்பகலுக்கு மேல் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை செயற்கைக்கோள் காட்சிகள் காட்டுகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில், அதாவது கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் தொடங்கி மேற்கு மண்டலங்களான கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் நல்ல மழை பொழிவு இருக்கும். தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இன்றும் பிற்பகலுக்கு மேல் மாலை நேரங்களில் கனமழை பொழியக்கூடும். கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் ஆங்காங்கே பரவலாக மழை பொழிவு காணப்படும். இந்த காற்றழுத்த மேலடுக்கு சுழற்சியால் ஏப்ரல் 19ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதுமே பரவலாக மழை பொழிவு இருக்கும்.